ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தூதுவளையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தூதுவளையில் என்னென்ன மெடிசினல் குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அதை வந்து எப்படி எப்படி நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்கலாம். இதில் சின்ன சின்னதாக சுண்டக்காய் மாதிரி காய் இருக்கும், அதை பறித்து வந்து குழம்பு வைக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரசம் எப்படி வைக்கணும்னு காட்டுறேன். இதுதான் அதோடய இலை, முள்ளு முள்ளாக இருக்கும். இதில் இந்த இலையெல்லாம் பறிச்சுக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன காய் இருக்கும், அதில் க்ரீன் கலரில் இருக்கும், அது பழுத்ததுக்கப்புறம் ரெட் ஆகிடும். அதுதான் இதோட சீடு. நம்ம மழை காலத்தில் பனிக்காலத்தில் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன்லாம் சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக வந்து நமக்கு சைடு எஃபெக்ட் வரும், நிறைய தொல்லைகள்லாம் கொடுக்கும். அதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த இயற்கையான முறையில் கிடைக்கிற இந்த தூதுவளையை வச்சு செய்யலாம். இதுதான் தூதுவளை காய். இந்த பூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ குழம்புக்கு தேவையான காயை பறிச்சிட்ருக்கேன் நான். இந்த இயற்கையான முறையில் இந்த மாதிரி நம்ம செய்யலாம். நர்சரிஸ்லாம் கிடைக்கும் இந்த தூதுவளை. நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக இதை வளர்க்கலாம். இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வத்த குழம்பு மாதிரியே தான் இந்த குழம்பு வைக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு வெந்தயம் தாளிச்சுக்கணும். சின்ன வெங்காயம் உரித்து போட்டிருக்கேன். பூண்டு வந்து ஒரு பிடி உரித்து போட்டிருக்கேன். அப்புறம் இந்த வத்தல் அந்த தூதுவளை காயை வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடணும். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லாலையும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து சளி இருமல் அதேமாரி தலைவலி தலையில் கோத்துருக்கிறது எல்லாமே சரி செய்யக்கூடியது. இப்போ மிளகாத்தூளும் மல்லித்தூளும் 1:3 குவான்டிட்டியில் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நம்ம ஒவ்வொரு மழை சீசன்லையும் கண்டிப்பாக 2 பாட்டில் சிறப்பாவது நம்ம கொடுத்துருவோம் குழந்தைங்களுக்கு. அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், அது வேண்டாம் நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். நல்லா வதக்கிட்டு கொதிக்க விட்டுடலாம். அப்புறம் தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொதிச்சிருச்சு குழம்பு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த தூது ஒரு வாரம் நம்ம சாப்பிடணும் டெய்லி. சாப்பிட்டா போதும், ஒரு சீசன் பூராவே நமக்கு தொல்லை இருக்காது, மல்லாம் வராது. குழம்பு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தூதுவளை பறிச்சுட்டு வந்திருக்கேன். அதில் முள்ளு மாதிரி இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த சிப்ஸ் மாதிரி உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் நான். ஒரு 5 இலை எடுத்திருக்கேன். ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இலையை வந்து சூடானதும் இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம வீட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க வளர்க்கலாம் தூதுவளை. நம்ம தேவையான அளவு விட்டுக்கலாம். அது நல்லா பெருசாக தான் வளரும். நான் வந்து வளர வளர தேவையான அளவு கட் பண்ணிடலாம். நம்ம கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தூதுவளை வந்து நர்சரியில் வாங்கி வளர்க்கலாம். நம்ம ஃபுல்லாக இது வந்து சிப்ஸ் மாதிரி அப்படியே பொரிஞ்சிடும், கசக்காது. டெய்லி வந்து 7 இலேருந்து 8 இலை சாப்பிட்டா போதும். 10 டேஸ் சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. கையில் எடுக்கும் போதே அது அப்படியே சிப்ஸ் மாதிரி நொறுங்குது பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கலணி தண்ணியில் வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன். தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் வந்து அந்த தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அந்த பூண்டு மிளகு சீரகம் அதை வந்து மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். தூதுவளை வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது வந்து முள்ளை எடுக்க வேண்டாம், நம்ம அரைக்கிறதுனால அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இப்போ பருப்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகு பருப்பை போட்டு தாளிச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியும் ரசம் கொடுக்கலாம், ஒரு வேளையாவது ரசம் கொடுக்கலாம். நம்ம அதில் இருக்க மிளகு சீரகமே வந்து நமக்கு சளியை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தாளிப்பான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போ கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். பட்டை மிளகாய் புட்டு போட்டிருக்கேன். அது பட்டை மிளகாய் கொஞ்சம் கருகுனதும் நம்ம பெருங்காயம் சேர்த்துடலாம். நம்ம ஒரு நாள் ரசம் வச்சா போதும், ஒரு மூணு நாள் வரைய கெடாமல் இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் சாப்பிட்லாம். டிஃப்ரெண்ட் தெரியாது, நல்லா டேஸ்டாகவும். நெக்ஸ்ட் இந்த அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எண்ணெயில் வதக்கும் போது அந்த பச்சை வாசனை போயிடும். நார்மல் ரசத்தை விடவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோவில் வந்து தூதுவளையை வச்சு எப்படி அடை செய்யலாம், அப்புறம் கசாயம் போடுறது அது வந்து உங்களுக்கு நான் போடுறேன். வதக்கியாச்சு, இப்போ அந்த புளி கரைசலை இதோடு சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 போடுறேன், மறக்காமல் பாருங்கள். நொரை கட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.